ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் வித் முரளி. உங்களுக்கு ட்ராவல் வீடியோஸ்லாம் பிடிக்கும், நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்காக நிறைய ட்ராவல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இரவு நேரத்தில் தான் ஓய்வு எடுப்பாங்க. அந்த ஓய்வு நேரத்துலையும் தூக்கத்தை மறந்துட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த ஓட்டுநர்கள். இந்த ஓட்டுநராக நான் இருக்கேன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமைங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி ஆகுதுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். சென்னையில் நம்ம எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கோம் நாலாவது பெரிய மெட்ரோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாங்க. இப்போ நம்ம வண்டியில் லோடு ஏற்றிட்டு கிளம்பியாச்சுங்க. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் போடுறேங்க. நம்ம வண்டியில் லோடு ஏற்றினதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்ட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க. இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 ஆகுதுங்க. நம்ம லோடு ஏற்ற கிளம்புனது பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் எல்லாம் கடந்து லோடெல்லாம் ஏற்றிட்டு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக சிட்டி லிமிட்டெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு சிட்டியோட அவுட்டருக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் கிராஸ் பண்ணிவிட்டு சென்னை டு பெங்களூர் ஹைவேல தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சென்னை டு பெங்களூர் ஹைவேல பார்த்தீங்கன்னா சென்னை டு ராணிப்பேட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க் போயிட்டுருக்கு. ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒன்வே பண்ணி விட்டுருக்காங்க, ரோட் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம சென்னையிலிருந்து ராணிப்பேட்டை வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தாங்க ஃபீல் ஆகுது. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரோட் கண்டிஷன் ரொம்பவே வர்ஸ்டாக இருக்குங்க. ஒரு வழியாக நம்ம இப்போ வாலஞ்சா கிராஸ் பண்ணிவிட்டு பைபாஸ் ரோடு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம இந்த பைபாஸ் ரோடுக்கு போகன்ற மாதிரி தாங்க ஒரு ஃபீல். ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு ரொம்பவே வஸ்ட்டுங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டாக வெள்ளூர் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட முடியல, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வண்டி ஓட்டுறது ரொம்பவே டேஞ்சருங்க. ஸோ நம்ம எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா போவோம். ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:00 ஆகுதுங்க. நான் 7:40 தான் தூங்க ஆரம்பித்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் இப்போ தான். நம்ம வண்டியில் கொண்டு போகிற லோடு எங்கே கொண்டு போய் அன்லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் தாங்க நம்ம கொண்டு போய் அன்லோட் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம எக்ஸாக்டாக கிருஷ்ணகிரி வந்தாச்சுங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்லோட் பண்ண வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போகிற லோடு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் தாங்க கொண்டு போய் அன்லோட் பண்ண போகிறோம். ஸோ தர்மபுரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து 50 கிலோமீட்டர். கிருஷ்ணகிரியில் எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் பைபாஸ்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப்பில் பஸ் இறங்குறவங்க கூட சேலம் பைபாஸ்னு சொல்லி தாங்க இறங்குவாங்க. இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் திரும்பணும்னா ஸ்ட்ரெயிட்டாக தர்மபுரி போகிற வரைக்கும் ஒரே ரோடு தாங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கவேரிப்பட்டினம் அவுட்டர் பைபாஸில் தாங்க போயிட்டுருக்கோம். எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் எங்கே சுற்றிட்டு வந்தாலும் நம்ம ஊருக்கு வர்றது தாங்க ஒரு மனநிறைவை கொடுக்குது. இப்போ நம்ம எக்ஸாக்டாக தர்மபுரிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நம்ம இன்னும் அன்லோட் பண்ண வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க போகணும். நம்ம வண்டியில் இருக்கிற லோடை பார்த்திங்கன்னா அன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தர்மபுரி அவுட்டர் பைபாஸ் வந்தாச்சு. நம்ம வண்டியில் அன்லோட் பண்ணும்போது வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியலங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்ட முடியல. நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இடத்துல நம்ம அன்லோட் பண்ணும்போது அந்த ரூல்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம எதுவுமே கேமரா மொபைல் எதுவுமே அன்லோட் இல்லை உள்ளார. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.